ஜெயமோகன் ஐயா அவங்களுடைய பொலிவதும் கலைவதும் சிறுகதையினை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அதை பற்றி ஒரு மற்றவர்களுக்கு தெரிவிக்கவும் நல்ல ஒரு வாய்ப்பு. இதுல கதை மாந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பு மாமா அப்படின்றவர் கதை மாந்தராக இருக்கக்கூடியவர், சுஜாதா, சுந்தரேசன், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் சுஜாதாவுடைய கணவராக இருக்கக்கூடியவன் சுந்தரேசன். அப்பு மாமா குமரி மாவட்டத்துல இருக்காரு. வழக்கமா எப்பயுமே பகவதி அம்மனுக்கு வந்து களம் எழுத்து பாட்டு முறையாக அவங்க கோயில்ல வழக்கமா திருவிழா நடக்கிறது உண்டு. அந்த திருவிழா நீண்ட காலமாக நடக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பல வேலைகள்னால அதை விட்டாச்சு. அப்பு மாமாவுடைய கனவுல ஒரு நாள் பகவதி அம்மன் வந்து சொல்லியிருக்காங்க இதை நடத்தணும் அப்படின்னு. அதனால அவர் முன்னெடுத்து நடத்துவதற்காக இருக்காரு. அதனால தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய சுந்தரேசனுடைய அம்மாவுக்கு கடிதம் போடுறாரு, நீங்க எல்லாம் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால சுந்தரேசனுடைய அம்மா வயதானவர்கள், அப்பாவும் வயதானவர், அதனால அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலையில சுந்தரேசனை போயிட்டு வர சொல்றாங்க. ஆனா சுந்தரேசனுக்கு குமரிக்கு போகிறதுக்கு ஒரு வருத்தம் இல்ல தலைப்புன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா நார்வேல இவர் வேலை பார்க்கிறார், 8 நாள் லீவ்ல தான் இங்க வந்திருக்காரு அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு. இந்த பொழுதுல நம்ம குமரிக்கு போனோம் அப்படின்னா அங்க நிறைய உறவுகள்லாம் இருக்காங்க. அப்ப மாமா மாமி மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்காது, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் பாக்குற மாதிரி இருக்கும். இந்த அழைப்பும் கழுப்பும் நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோணுச்சு. இருந்தாலும் அம்மா சொல்லிக்கின்ற ஒரு வற்புறுத்தல் காரணமாக அவங்களுடைய மனதை வந்து நிறைவு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாரு, போறாரு. போகும்போது அங்க இருக்கக்கூடிய இயற்கை எல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்னன்னா இவர் 7ஆம் வகுப்பு படிச்சப்ப போனதுதான், அதுக்கப்புறம் போகவே இல்லை. திருமணம், வேலை, வெளிநாடுகள்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டார். அங்க பார்க்கக்கூடிய அழகெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட வயல்வெளிகள்லாம் இருக்கு அப்படின்றத அவரை பார்த்துட்டே போறா, ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து மாணிக்கன் அப்படின்னு ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு, தம்பி நீ சுந்தரேசன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் பார்த்துட்டு உடனே, இவரை கேட்ட உடனே இவருக்கு அலாதியான மகிழ்ச்சி, ஆனாலும் கூட மனசுல ஒரு நெருடல். காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிச்சப்ப வந்ததா எனக்கு ஒரு நினைவு, அப்ப என்ன பார்த்தவர் திரும்ப இப்ப என்ன நினைவு வச்சுட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் மனசுலயே ஒரு எண்ணம் தோணுது. என்ன எண்ணம் தோணுது அப்படின்னு சொன்னா, நம்ம நிறையதா மற்ற மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா நிறையதா என்ன பண்றோம் அப்படின்னா டிவி பாக்குறோம், நம்ம சிஸ்டம்ல வேலை பாக்குறோம். இந்த மாதிரி இருக்கிற பொழுதுல மற்ற உறவுகளை நம்ம மறந்துட்டோம். மற்றவர்களை பார்க்க வேண்டும், மற்றவர்கள்ட்ட பழக வேணும், நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்றத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு அவன் மனசுக்கு ஒரு நெருடலாவே இருக்கு. அதை தொடர்ந்து போயிட்டே இருக்கான் குமரி மாவட்டத்துக்கு. அவங்களே மாமா மாமி வீட்டுக்கு நெருங்கிட்டான். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா பகவதி அம்மனுக்கான களமெழுத்து பாட்டு அந்த நிகழ்வு திருவிழா நடத்துறதுக்கான தோற்றம் எல்லாமே தெரியுது. காரணம் என்னன்னா அங்க பாத்தீங்கன்னா முகத்திலேயே வந்து ரொம்ப அழகான தோரணங்கள் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த திருவிழுக்கான ஒரு கலை அலங்காரம்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த சிறப்பை பார்த்துட்டே போறான். வீடும் வந்துச்சு, மாமா மாமி வீடு வந்தாச்சு. மாமாவுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அரண்மனை போல மிகப்பெரியதாக இருக்கும். இப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா 2 பேர் தான் இருக்காங்க, ஒன்று மாமாவும் இன்னொன்று மாமியும். அவங்களுக்கு ஒரு மகள் இருந்தா அந்த மகளையும் திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. வீடு பாக்குறதுக்கு பெருசாக தான் இருக்கு, ஆனா மூளை முடுக்குகளாக இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2 பேருமே இருக்கிறாங்க. இவன் வீட்டுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி அந்த மாமி வந்து சுந்தரேசனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக, வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். தன்னுடைய கணவன் பாத்தீங்கன்னா வீட்டு உள்ளார படுத்திருக்காரு, ஈச்சச்சேர்ல படுத்திருக்காரு. நீங்க பாருங்க உங்க மருமகன பிள்ளை வந்தாச்சு, மருமக பிள்ளையை நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவர் வந்து ஒரு கண் அசைவு மட்டும் கொடுத்து அவன் வந்திருக்க கூடியதை ஒரு வரவேற்பா கொடுக்குறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு வயசாச்சு. அந்த வயதான ஒரு தன்மையை சுந்தரேசன் இப்பதான் உணர்ந்துக்கிறான். இவ்வளவு வயசாச்சு, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இவரை பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு தோணுது. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது, நீ களைப்பா வந்திருப்ப, அதனால மாமி என்ன சொல்றாரு, சுந்தரேசனை பார்த்து நீ காஃபி சாப்பிட்றியா இல்ல டீ சாப்பிட்றியான்னு கேட்கிறான். அது சரியில்லை, இவன் தலையை சரியா, அதனால காஃபி எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான், வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்கறான். அந்த வீட்டுக்கு பின்புறம் என்ன, குமரி மாவட்டம் இல்லையா, அங்க பக்கத்துலயே ஆற்று நீருக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கும். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா புல்லுவன், புல்லுவத்தி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த சுந்தரேசன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க யாரு அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க சாப்பிடுறீங்களா, நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்டதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ஏன் பதில் வரல அப்படின்னா, இவங்க வந்து அந்த கோவில்ல இருக்கக்கூடிய வழிபாடுகளை நடத்துவதற்காகவே விரதமா இவங்க இருக்காங்க. உடனே வேகமா மாமி ஓடி வந்து, என்னடா தம்பி எல்லாம் நீ மறந்துட்டியா, உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லாம இருக்குது, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்புறம்
தான் இவனுக்கு நினைவு வருது, எனக்கு தெரியல நான் ஏன்னா சிறு வயதுல வந்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்ன உடனே இவன் சொல்றான், நீ வந்து வந்து போகிறதுலாம் பரவாயில்ல இருக்கட்டும், ஆனா அப்பப்ப நம்மளுடைய ஊரை நீ நினைவுக்கு வச்சுக்கணும், என்னதான் நீ வெளிநாட்டுல வேலை செஞ்சாலும் கூட உன்னுடைய ஊர் என்றால் இந்த ஊர் தான், அதனால நீ அப்பப்ப வந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இடையில அந்த சுந்தரேசனுடைய மனைவியை பத்தி கேட்கிறான், என்ன உன்னுடைய மனைவி நல்லா இருக்காளா, அவருடைய பேர் வந்து சுஜாதா, நல்லா இருக்காளா சுஜா அப்படின்னு, ஏன் இன்னும் வந்து குழந்தை இல்லையான்னு கேட்கிறான். அப்ப அதுக்கு சுந்தரேசன் சொல்றான், எங்களுக்கு வந்து வேலை அவ்வளவு வேலைக்கு போறான், நானும் வேலைக்கு போறேன், அதனால எங்களுக்குள்ள வந்து வேலையின் காரணமாக இப்போதைக்கு வேண்டாம் குழந்தைன்னு அவர் தள்ளி போடுறா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். ஆனா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நமக்குன்னு வாழ்க்கையில குழந்தை இருந்துன்றது அவசியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டே போற அந்த நிலை நடக்குது. அதுக்கப்புறம் அதை கடந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த புல்லுவன் புல்லுவத்தி எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு நிலையை அவங்க ஏற்படுத்தி தராங்க. புல்லுவன் புல்லுவத்தியும் அவங்க ஒரு முறையாக ஒரு அபிஷேகம் செய்யக்கூடியது அந்த பகவதி அம்மனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை ஏற்பாடு செய்யறது யாருன்னா, வருடந்தோறுமே இந்த மாமா தான் செய்வார். யாரு அப்படின்னு சொன்னா, அந்த அப்பு மாமா இருக்காங்க இல்லையா, சுந்தரேசனுடைய மாமா தான் இதை எப்பயுமே வருடந்தோறும் செய்வார். ஒரு காலகட்ட வரைக்குமே இந்த பகவதி அம்மன் கோவில் யாருடைய கோவிலாக சொந்தமாக இருந்திருக்குன்னா, இந்த அப்பு மாமாவுடைய சொந்தமாகத்தான் இந்த கோவில் இருந்திருக்கு. பல ஆண்டுகள் கழித்து அரசாங்கம் அந்த கோவில் எடுத்து நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டாங்க, அதனால அந்த கோவில் அவங்களுக்காக போயிருச்சு. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அப்பு மாமாவை பத்தி எங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப தனித்தன்மை உடையவர்னு சொல்லலாம், காங்கிரஸ்ல ரொம்ப சிறப்பானவர்னு சொல்றாரு. இவர் வந்து அலாதியான பற்றுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு நாள் காமராஜர் வந்திருக்காரு, அவர் கிட்ட ரொம்ப பழகி இருக்காரு, அவருடைய கொள்கைகளையும் இவர் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அப்படின்றதுக்கு என்ன ஒரு முகப்பு இங்க இருக்கு அப்படின்னா, வீட்டினுடைய நுழைவாயில போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டோ ஒண்ணு இருக்கு, யாரு அப்பு மாமாவும் காமராஜரும் தோழமையாக தோல் போட்டு புகைப்படம் எடுத்தது மாதிரி இருக்கு. அந்த ஒரு செய்தி இவன் பாக்குறான், பார்த்தோட இவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, சரி கோவிலுக்கு போலாமா, அப்படி கோவில்ல தானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மாமி கிட்ட சுந்தரேசன் கேட்கிறான். உடனே இந்த அம்மா சொல்லுது, மடையா கோவில்லையா இது நடக்கும், கோவில்ல இருக்கக்கூடிய களத்துல தானே இது நடக்கும், அதனாலதான களவெழுத்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே இதெல்லாம் மறந்து போச்சு, ஆமா எப்ப பார்த்தாலும் இப்படி மறந்துருச்சுன்னு சொல்லு, நீ உறவு முறைகள் இருக்காங்கன்னு நினைச்சு நீ வரணும், உன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து மற்றவங்க எல்லாம் நீ பாரு அப்படின்னு திரும்பவும் அந்த அம்மா சொல்லும்போது, அவருடைய மனசுல சில நெருடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், நம்மளை பார்த்து எத்தனை பேர் வந்து அறிமுகம் ஆகாதவர்கள், ஆனா நம்மளை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கிறாங்க, ஆனா பார்க்கக்கூடிய யாரையுமே நமக்கு தெரியலையே, நம்ம அப்ப என்ன நிலையில இருக்கோம், நிறைய வேலை வலுவில் இருக்கோம், ஆனா அதற்கு இடையிலும் உறவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காதவங்களா இருக்குமே அப்படின்னு அவனுக்குள்ள மனசு நெருடலா இருக்கு. அப்புறம் மாலை பொழுது, இந்த பகவதி அம்மனுக்காக செய்யப்படக்கூடிய இந்த களமெழுத்து அப்படின்றதே மாலை பொழுதுல நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக ஆசிரியர் நமக்கு இது சொல்றாரு. அந்த மாலை பொழுது வந்துருச்சு, அதனால இந்த புழுவன் புழுவத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கான ஆடை அணிகலன்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க, யாருன்னா கச்சேரியெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அழகாக இருக்கக்கூடிய ஆடைகளை போடுறாங்க, அணிகலன்கள் போடுறாங்க. ஆண்களும் பெண்களுமாக இருவருமாக அந்த இடத்துக்கு களத்துக்கு வந்தாச்சு. அவங்களை பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கருமை உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. நிறைய தானே என்ன பண்றாங்க, தன்னை மீது மிகைப்படுத்தி கொண்டு அழகான அலங்காரங்கள் எல்லாம் செய்யறனால அவங்க அந்த இடத்துலயே இவங்கதான் ரொம்ப அழகுடையவர்களாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பகவதி அம்மன் கோவில் வந்து ரொம்ப சிறியதுதான், சுற்றுச்சுவர்களும் சிறியதா தான் இருக்கும். அந்த சுற்றுச்சுவர்கள்ல அந்த கோவிலுக்கு மேல முகப்புல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகான தோரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது, கலசங்கள் எல்லாம் வச்சிருக்கனால அந்த கோவிலை பார்க்க பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம்னு சொல்லலாம். அந்த கோவிலுக்கு அவன் கேட்டான், போனதுக்கு அப்புறம் இறைவனை வணங்குறான். இறைவனை வணங்கிட்டே இருக்கும்போது அவன் மனசுல ஒரு எண்ணம் தோணுது என்ன அப்படின்னு சொன்னா, யாரோ தன்னை வந்து பார்ப்பதாகவும் யாரோ நம்மளை வந்து நெருங்குவதாகவும் அவங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு எண்ண உணர்வு வருது. ஆனா அவன் திரும்பி பார்க்கல. இப்படியே இறைவனை வணங்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்கணும்னு ஒரு எண்ணம் தோணுது, ஆனாலும் மனசு நினைக்குது, ஆனா அவனுக்கு அந்த செய்கை செய்ய முடியல. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெண் வந்து நிற்கிறா. அந்த பெண்ணுடைய பேர் இங்க ஆசிரியர் நமக்கு என்ன சொல்றாங்க, இந்திரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இந்திரா அப்படின்ற பெண் யாரு அப்படின்னா, இவன் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது மாமா வீட்டுக்கு வந்து இந்த களமெழுத்து திருவிழால எப்பொழுதும் என்ன பண்ணுவான், பங்கேற்றுவான். இது அவனுடைய பழக்கமா இருந்திருக்கு. அப்ப வந்து இந்திராவை அவன் பார்த்திருக்கான். இந்த இந்திரா என்பவள் என்ன பண்றா, தன்னுடைய அம்மா அப்பா வீடு வந்து இங்க இருக்கக்கூடியதுதான், அந்த ஊருக்கு வந்து இந்த திருவிழாக்காக வந்துட்டு. அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அவருடைய கணவன் பாத்தீங்கன்னா டெல்லியில ஒர்க் பண்றாரு, ஆனா இங்க வர முடியாத சூழ்நிலை. மாமியார் வந்து அந்த 2 குழந்தைகளையும் வரத்துக்கு அனுமதி கொடுக்காதனால இவன் மட்டும் என்ன பண்றா அப்படின்னு தாய் தந்தை இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து இந்த திருவிழாவில பங்கேற்கணும் என்பதற்காக அவ வர பார்த்தாச்சு. இவளை பார்த்த உடனே அவனுக்கு மற்ற மகிழ்ச்சி, அவள் எப்படிலாம் இருக்கா அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள கற்பனை பண்றான்.
நம்ம படிச்சப்ப நம்ம பார்த்த பொழுது இருந்திருக்கக்கூடிய இந்திராவுக்கும் இப்ப இரு குழந்தைகளுக்கு அப்புறம் அவ இருக்கக்கூடிய மெருகுத்தன்மை, அவ எப்படிப்பட்ட அழகுடையவர் மனசுக்குள்ள தோணிட்டானோ ஒரு பக்கம் நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நினைத்தல் நமக்கு தவறு, ஆனா அப்படி நினைக்க கூடாது ஆனாலும் கூட அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து அவனுடைய நினைவுகள் அவள் மீது இருக்கிறதா இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசுறாங்க, நீ எப்ப வந்த அப்படின்னு இந்திரா கேட்கிறா. சுந்தரேசன் சொல்றா, நான் நேற்று வந்தேன். நீ எப்ப வந்தன்னு சுந்தரேசன் திரும்ப இவங்களை மாத்திக்கிட்டு இன்னைக்கு காலையில வந்த அப்படின்னு இவங்களுடைய உரையாடல் அன்பு போயிட்டே இருக்கு. பகவதி அம்மன் கோவில்ல எப்ப திருவிழா நடக்கணும், மாலை பொழுதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சரி, உனக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதா, 64 வகையான குச்சிகள்லாம் வச்சு இங்க திருவிழா நடத்துவாங்க. அந்த ஒவ்வொரு குச்சிகளுக்கும் ஒவ்வொரு வகையான விளக்கங்கள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொல்றார். அந்த பெரியவர் யாருன்னா பத்மநாபன் அப்படின்னு ஒரு பெரியவர் அங்க சொல்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன இது வந்து உன்னுடைய ஆம்படையானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இந்திராவினுடைய கணவர் தன்னை அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும் போது அந்த மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்படுது. அப்படி இவன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நிலை வந்து இடத்த விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அந்த இடத்த விட்டு என்ன பண்றா, போயிடுறான். போனதுக்கு அப்புறம் மாமி என்ன பண்றாங்க, அவனுக்கான சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கே உண்டானதாக இருக்கக்கூடியது என்னென்னலாம் இருக்கும், புட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அவியல் பொரியல், காரமாக இருக்கக்கூடியது, பாயசம், மற்ற எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் என்ன பண்றா, அவனுக்கு சமைச்சு கொடுக்குறான். இவனுக்கு மனசுல என்ன, நம்ம எவ்வளவு நீண்ட காலம் கழித்து வந்தாலும் கூட நம்மை வந்து மாமி உபசரிப்பது என்பது எத்தகைய பண்புடையதாக இருக்கு, நம்ம மேல எவ்வளவு அன்புடையவர்களாக இருக்காங்க, ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம இவங்களை வந்து பார்க்காம இருந்திருக்கோம் இவ்வளவு வருஷம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அப்பப்ப அவன் மனத்தை வந்து தொட்டுட்டு போது அவனோட மனசாட்சின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி போயிட்டே இருக்கு. இந்த புல்லுவன் புல்லுவத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பகவதி அம்மனுடைய களத்துக்கு வராங்க. களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த களத்துல என்ன பண்றாங்க, முதல்ல பிள்ளையாருக்கான ஒரு அபிஷேகமும் பிள்ளையாருக்கான பூஜையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சாணியில மெழுகுறாங்க. மெழுகி அவங்க பல்வேறு வகையாக நிறங்கள் கொண்டிருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் தூவி அவங்க மகிழ்ச்சியாக அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. அந்த செய்தி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான மகிழ்ச்சியான நிலைகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த நிலையாக இவங்க இரவு நேரத்துல வராங்க. இரவுல வரும்போது எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த புள்ளுவன் புள்ளுவத்தினுடைய மிக பெரிய மாந்தராக அனுபவசாலியாக இருக்கக்கூடியவர் அங்க இருப்பார். அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்க வரவங்க கூடியவங்க எல்லாம் எப்படி வராங்கன்னா, பல்வேறு வகையான அலங்கார பொருட்கள் எல்லாம் எடுத்து வராங்க சாமிக்கு சாப்பிடறதுக்காக. அங்க வந்து வழிபடுகின்றதுக்கான தீபங்கள் ஏற்றப்படுமா, அங்க தீபங்கள் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் பட்டாடைகளை உடுத்திக்கிட்டு அங்க வரக்கூடிய ஆண்கள் எல்லாம் அவர்களுக்கே உரியதாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஆடைகளை உடுத்திக்கிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகுடையதா இருக்கு. அத்தனை பேர் அங்க இருந்தாலும் அனைவருமாக சேர்ந்திருந்தாலும் சுந்தரேசனுக்கு யாரு மட்டும் கண் தெரிவதாக இங்க இருக்கு அப்படின்னா, இந்திராவை மட்டும் தெரிகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். திரும்பவும் கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வம் எப்படி அழகுடையதாக இருக்குமோ அது அழகுடையவளாக இருக்கின்றாள் அப்படின்னு அவனுடைய மனசுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் போறாங்க. அந்த முற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் நமக்கு சொல்றாங்க. அங்க இன்னொரு வயதானவர் ஒருத்தர் வராரு. சுந்தரேசனை பார்த்து, என்னப்பா உன்னை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க பக்கத்துல இருக்காரு. சொல்றாரு, யாரு தெரியுமா, அந்த மாமாவினுடைய வீடுதான் புன்னத்தி வீடு. காரணம், அந்த பகுதியிலேயே இவருடைய வீடுதான் ரொம்ப பெரிய வீடா இருக்கும், அதனால இவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவர் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காரு, எல்லாருக்குமே அறிமுகமானவரா இருந்திருக்கக்கூடியவர். அப்ப இவரை பத்தி தெரியுமானு உடனே எனக்கு தெரியும், இவருடைய மருமகன் தான் அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறாங்க. திரும்பவும் வராங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது அடுத்த நிலை என்ன பண்றாங்க, புல்லுவன் புல்லுவத்தி என்ன பண்றாங்க, மூளையில ஒரு கன்னி தெய்வத்துக்கு ஒரு பீடம் வைக்கிறாங்க. அங்க செங்கற்கள்லாம் வைக்கிறாங்க. அங்க பல்வேறு வகையான பீடங்கள்ல வைக்கும்போது அங்க மற்ற வகையான பூஜைகள்லாம் செஞ்சுட்டே வராங்க. அங்க பல்வேறு நிறங்கள் இருக்கு. இந்த இடத்துல நிறத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த திருவிழா என்பது நடக்கப்படுகின்றன என்பதை நம்ம தெளிவா சொல்லலாம். என்ன அப்படின்னா, பல்வேறு நிறங்கள்லாம் பச்சை, நீளம், கருப்பு, செம்மை அப்படின்னு நிறைய வண்ணமாக இருக்கக்கூடியது. அந்த புல்லன் புல்லுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொடிகள் எல்லாம் தூவிட்டு அந்த பொடிகள் மேல என்ன பண்ணுவாங்க, திருநடனம் ஆடுவாங்க. அந்த திருநடனம் ஆடுகின்ற பொழுது அவங்களுடைய பாதங்களுடைய நளினத்துக்கு ஏற்றாறு போல இறைவியினுடைய முகமானது அங்கு தெரியும். அந்த இறைவியினுடைய காட்சி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த புல்லுவனும் புல்லுவத்தையும் ஆடுகின்ற அந்த நடனத்திலேயே அந்த வண்ண பொடிகளே என்ன ஆயிடும் அப்படின்னா, இறைவியினுடைய அழகான மார்பகங்களையும் அழகான தோள்களும் அவங்களுடைய அழகான கண்களும் அங்கு வெளிச்சமாக நமக்கு தெரியப்படும். அங்கு பார்க்கக்கூடியவர் சுற்றி நிற்கக்கூடிய அனைவருமே அதைத்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகுடையதாக பகவதி அம்மனை அங்கு உருவாக்கி கொண்டு அந்த புல்லுவனும் புல்லுவத்தையும் அந்த பாடலுக்கு ஏற்றாக்கொண்டு நடனமாடி அந்த உருவத்தை ஏற்படுத்துவார்கள். அந்த மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாம்
முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. சில ஆட்கள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால மற்றவர்களுடைய வீட்டினுடைய திண்ணையில அப்படியே தூங்கிடுவாங்க. சுந்தரேசன் திரும்பவும் என்ன பண்றான், அவனை யாரெல்லாம் நாடி வந்தார்களோ யாரெல்லாம் பழக்கம் இருக்கோ அவங்கிட்ட எல்லாம் போய் இவனும் பேசுறான். காலை பொழுது அவனுக்கு வந்துருது, அந்த காலை பொழுது வந்ததே தெரியல வந்துருது. அதுக்கப்புறம் திரும்பவும் மாமி வீட்டுக்கு போறான். போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் ஊருக்கு போகணும், காலை பொழுது ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் அவன் செய்யறான். செஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், ஊருக்கு போகலான்னு இருக்கான். இதுக்கு இடையில இந்த புழுவன் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அனுபவத்தை உடையவர்களாக முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்க வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை வழங்குவார். அவங்க என்னெல்லாம் நீங்க வேண்டி வருகிறீர்களோ வரக்கூடியவர்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்து வழங்குவது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இவன் அடுத்த நாள் மறுபடியும் ஆற்றுக்கு போறான், குளிக்கிறான், நம்ம கிளம்பணும் அப்படின்னு கிளம்பி போறதுக்கு வரான். அவன் வரும்போது தன்னுடைய மாமன் மாமி வீட்டுக்கு வரும்போது மிகுந்த இன்னலோடு வந்தான், மிக சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் வந்தான். வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மிக பொலிவானதாக மாறிவிட்டது. தன் சுற்றத்தையும் தன்னை தான் சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் பார்க்கும் போது மனம் என்பது பொலிவு ஏற்பட்டது. திரும்பவும் அந்த பொலிவிலிருந்து திரும்பி வருகின்ற போது அவனுடைய மனம் என்பது களைகின்றது. காரணம் என்ன, கலையாக இருக்கக்கூடிய வண்ணங்களை பார்த்தோம், அந்த உருவங்களை பார்த்தோம், திரும்பவும் அந்த வண்ணங்களும் உருவங்களும் வருமா அப்படின்னா வராது. அது போல இந்த மகிழ்ச்சி என்பதும் நம்முடைய வாழ்க்கையில வருமா அப்படின்னு ஒரு எண்ணத்தோடும் ஒரு சந்தேகத்தோடும் நெருடலோடும் அவன் செய்கின்றான். என்ன காரணம், இந்த கதையில் ஆசிரியர் நமக்கு என்ன சொல்ல வருகின்றார், பல்வேறு வகையான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் கூட நம்முடைய சுற்றத்தையும் நம்முடைய உறவு முறைகளையும் நம்முடைய நண்பர்களையும் நாம் மறவாமல் இருத்தல் வேண்டும், மற்றவர்களோடு பழகுதல் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு ஆசிரியர் நமக்கு விதையாக விட்டு சென்றிருக்கின்றார் என்று சொல்லலாம். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி தான் உண்மையிலே பொழிவது. அது திருவிழாக்கள், உறவுகள் அதன் மூலமாக நிகழ்வது. மிக அழகாக அந்த கதை குறித்து பேசிய கவிதாம்மா அவர்களுக்கு அஞ்சலி தும்பிக்கை அமைப்பு நன்றியை தெரிவிக்கிறது. நன்றிங்கம்மா.